ஒரு இரவு நாம் நினைப்பதற்கு பல ஜென்மங்கள் நாம் பல புண்ணியங்கள் செய்திருக்க வேண்டும். என்ன பேறு பெற்றோமோ தெரியவில்லை. நாயினும் கடையனான எங்களையும் அவர் ஆட்கொண்டு இவ்வளவு பெரிய அபிஷேகம் செய்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பருளியதற்கு. இன்னைக்கு மகாசிவராத்திரி என்ன பண்ணிட்டு? இன்றைய மகாசிவராத்திரியை முன்னிட்டு உலகிலேயே மிக உயரமான 61 அடி உயர கருங்கல்லால் கட்டப்பட்ட மிகப்பெரிய சிவலிங்கத்திற்கு மிக பிரம்மாண்டமாக மகாபிஷேகங்கள் நடைபெற்று பூஜைகள் தற்பொழுது நிறைவு பெற்றது. திருச்சி மாவட்டம் கூத்தேப்பார் கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ மகா காளீஸ்வரி அம்பாள் ஆலயத்திலே காளீஸ்வரர் 59.5 அடி உயரமும் அம்பாள் மகா காளீஸ்வரி 54 அடி உயரமும் மகாலிங்க நாகநாத சுவாமி 61 அடி உயரத்திலேயும் மிக பிரம்மாண்டமாக விஸ்வரூபமாக காட்சி தருகிறார்கள். 6 வருடங்களுக்கு பிறகு முதன் முதலில் நடைபெறக்கூடிய மிகப்பெரிய அபிஷேகம் சிவராத்திரி அபிஷேகம். சிவராத்திரியிலே கண் விழிப்பது என்பது நம்முடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் பலனாகத்தான் நமக்கு இறை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேறு கிடைக்கும். இந்த பூஜையை கண்ணுற்றவர்கள் இன்று எங்கெல்லாம் சிவராத்திரிக்கு கண் விழிக்கின்றார்களோ, இறைநாமத்தை ஜபிக்கின்றார்களோ, அவர்கள் எல்லோருக்குமே முக்தி கிடைக்கும் என்கின்ற மிகப்பெரிய தத்துவத்தை சிவமகாபுராணத்திலே கூறப்பட்டிருக்கின்றது. மகாகாலமூர்த்தி காலத்திற்கு அதிபதியாக கால அனுகிரகமூர்த்தியாக பஞ்ச பிரம்மஸ்வரூபமாக இங்கே வீற்றிருக்கின்றார். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் துரோதானம் அனுகிரகம் என்று சொல்லக்கூடிய 5 காலங்களையும் தன்னுடைய சதாநிறுத்த தாண்டவத்தின் மூலமாக பஞ்ச கிருத்தியங்களும் செய்து கொண்டிருக்கக்கூடிய சதாசிவ ஸ்வரூபத்திலே காலசபாநாயக சுவாமி மகாகாலமூர்த்தியாக இங்கே வீற்றிருக்கின்றார். உலகிலே எங்கும் காண முடியாத அளவிற்கு 12 பைரவர்கள் ஒரே இடத்திலே அமைந்த ஒரு மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த பைரவ தலம். இங்கே குஹ்யகாளி அம்பாள் என்கின்ற ஒரு அம்பாளுக்கு தனி சன்னதி இருக்கின்றது. மகாகால சங்கீதிலே மகாகாலமூர்த்தி மகாகாளி அம்பாளுக்கு உபதேசம் செய்த குஹ்யகாளி மகா வஜ்ர கவச பாராயணத்தோடு அம்பாளுக்கு பூஜைகள் நடைபெறும். மகாகாலரே மகாகாளிக்கு உபதேசம் செய்த அந்த அம்பாளுடைய ஸ்வரூபம் இங்கே அமைந்திருக்கின்றது. உலகிலே எங்கும் காண முடியாது. ஸ்ரீ ராமபிரானாலும் ராமருடைய தம்பி பரதனாலும் உபாசிக்கப்பட்டு ராவண சம்ஹாரத்தின் போது ராமரால் மானசீகமாக உபாசிக்கப்பட்ட அம்பாள் மகா குஹ்யகாளி இங்கே அமைந்திருக்கிறது. மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இன்று நீங்கள் எல்லோரும் கண்ணுற்ற அந்த 61 அடி உயர மிகப்பெரிய பிரம்மாண்ட சிவலிங்கத்திற்கு நடைபெற்ற மகாபிஷேகமானது அனைவருக்கும் முக்தி பேரை வழங்கும் என்பது எந்த விதமான ஐயமும் இல்லை. இறைவனை இந்த ஒரு இரவு நாம் நினைப்பதற்கு பல ஜென்மங்கள் நாம் பல புண்ணியங்கள் செய்திருக்க வேண்டும். என்ன பேறு பெற்றோமோ தெரியவில்லை. நாயினும் கடையனான எங்களையும் அவர் ஆட்கொண்டு இவ்வளவு பெரிய அபிஷேகம் செய்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பருளியதற்கு இறைவனின் பொற்பாத கமலங்களை என்றும் நாங்கள் சிரமேற்கொண்டு வழிபட்டு கொண்டிருப்போம். தொமேவ மாதாஜ பிதா தொமேவ தொமேவ வந்துக்ஷ சஹா தொமேவ 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 திரவிணம் தொமேவ தொமேவ சர்வம் அமதேவ தேவா ஓம் நம சிவாய. என்னுடைய பேர் சக்திமணி. இந்த ஆலயத்தை அமைத்த திரு கதிர்வீரசாமி சுவாமிகளினுடைய 2வது மருமகன் நான். எனக்கு அவர் தாய் மாமாவும் கூட. அவரால் மிகப்பெரிய